உபாத்தியாயர். இக்காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியர் எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லித்தரும் டீச்சர் தான். அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம். நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கிறோம். இவரை புரோஹிதர் என்றும் சொல்கிறோம். வாத்தியார் புரோஹிதர் என்ற வார்த்தைகள் பற்றி கொஞ்சம். உபாத்தியாயர் என்பது திரிந்துதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது. குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்று சத் சம்பிரதாயத்தில் இருக்கிற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து டீச் பண்ணுகிறவர் இல்லை. அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்தபடி வசூலித்தே மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை. வித்யை பரவ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சொல்லிக் கொடுப்பவர்தான் குரு. ஆச்சாரியர், அத்யாபகர், அத்யக்ஷர் என்றெல்லாம் கூறப்படுகிறவர். அப்படி இல்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கொடுக்கிறவர்தான் உபாத்தியாயர் என்று ஒரு டெஃபினிஷன் உண்டு. இங்கே பலவிதமான டீச்சர்களில் இன்ஃபீரியரான தாழ்வான இடம்பெறுபவராகவே உபாத்தியாயரை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வேறே ஒரு விதமான டெஃபினிஷன் அவருக்கும் உசந்த இடமே கொடுக்கிறது. அது என்னவென்றால், உபேத்ய தஸ்மாத் அதீயத இத்தி உபாத்தியாய என்பது. இந்த டெஃபினிஷனில் ஒரு டிராமாவையே அடைத்து வைத்திருக்கிறது. ஃபேக்சுவலாக மட்டும் அர்த்தம் பண்ணாமல் கதாபாத்திரங்களை காட்டி அவர்கள் மூலமாக அர்த்தம் தெரிவிக்கும் டெஃபினிஷன். ஒரு நல்ல குருவை சம்பளத்தையே நினைத்து சொல்லி தருகிற ஒருத்தர் இல்லை உத்தம குரு. ஒருவரை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுல வாசத்தில் விடுவதற்கு முன் புத்திரனிடம் சொல்லும் வாச்சகமாக இதை டெஃபினிஷன் காட்டுகிறது. உபேத்யா என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு. குருவை காட்டி இவரிடம் போய் கூட இருந்து கொண்டு குருகுல வாசம் பண்ணி கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கிற வார்த்தை. தஸ்மாத் இவரிடமிருந்து, அதீயத கற்றுக்கொள்ளு, இவரோடு வாசம் பண்ணி இவரிடமிருந்து வித்யையை கற்றுக்கொள் என்ற பித்ருவாச்சகமாக அந்த பிதா அவருடைய புத்திரன் அவன் அடைய வேண்டிய ஆச்சாரியன் என்ற மூன்று பாத்திரங்களை வைத்து ஒரு குட்டி டிராமாவாக இந்த டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலன் எவர்கிட்ட போய் இருந்து கொண்டு, அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டு குருகுல வாசம் பண்ணி வித்யாபியாசம் பெறணுமோ அவரே உபாத்தியாயர் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும்.